ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்மால் பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த பிஸ்னஸ்க்கு நம்ம பெருசாக கம்பெனியோ இல்லை பெரிய அளவில் கடையோ வச்சு பண்ணணுன்ற அவசியமே இல்லை. மிஷினை செட் பண்ணுற அளவுக்கு சின்னதாக ஒரு ரூம் கிடச்சிட்டா போதும். இப்போ இந்த பிஸ்னஸ்க்கு செம்ம டிமாண்ட் இருக்குது. இந்த பிஸ்னஸ்க்கு மிஷின் காஸ்ட் எவ்வளோ ஆகும், மிஷின் எங்கே வாங்கலாம், அப்புறம் ரா மெட்டீரியல்ஸ் எங்கே கிடைக்கும், அப்புறம் ப்ராஃபிட் டீட்டெயில்ஸ், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு பல விஷயங்கள் ரொம்ப சிம்பிளாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். அப்படி என்ன பிஸ்னஸ்ன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இது போல் நம்ம சேனலில் நாங்கள் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் பிளேலிஸ்ட்ல ஸ்மால் பிசினஸ் ஐடியாஸ்னு ஃபோல்டர் இருக்கும், அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க ஷேர் பண்ற எல்லா வீடியோஸும் நோட்டிபிகேஷன்ல வரும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறது 3D பிரிண்டிங் பிசினஸ். இந்த பிசினஸ்க்கு இப்ப செம்ம டிமாண்ட் இருக்கு. பொதுவா இப்பெல்லாம் நம்ம அதிகமா யாருக்காச்சும் டிஃப்ரெண்டா கிஃப்ட் பண்ணணும் நினைச்சாலும் மினியேச்சர் கிஃப்ட் பண்ண ஆசைப்படுறோம். யாருக்கு கிஃப்ட் பண்ணணுமோ அவங்கள போலவே இருக்கும் மினியேச்சர் அதிகமா விரும்புறாங்க. அது மாதிரி சைல்ட் டாய்ஸ், அப்புறம் ஹீரோ ஹீரோயின்ஸ் மினியேச்சர்னு பல விதமான டாய்ஸ் நம்ம பிரிண்ட் பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கலாம். 3D பிரிண்டிங் பிஸ்னஸ் பண்ண எங்க மிஷின் கிடைக்கும்னு கேட்டால், நார்மலாக நமக்கு ஆன்லைன்லேயே ஈஸியாக கிடைக்கும், இந்தியா மார்ட் சைட்டில் கிடைக்கும். மிஷினோட ப்ரைஸ் பார்த்தோம்னா 12,000 2,00,000 வரைக்கும் இருக்கு. மிஷினோட பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி இதோட ப்ரைஸும் இருக்கும். நார்மலாக நமக்கு 15,000 கிடைக்கிற மிஷினே போதுமானதாக இருக்கும். இதில் டாய்ஸ் மேக் பண்ண PLA ஃபிலமெண்ட் தேவைப்படும். PLA ஃபிலமெண்ட் ஒரு ரோல் டைப்பில் தான் இருக்கும். நார்மலாக ஒரு ஃபிலமெண்ட் 900 ரூபாயிலேருந்து 1,500 ரூபாய்க்குள்ளே கிடைக்கும். இதுவும் நம்ம ஆன்லைன் இந்தியா மார்ட் சைட்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஓகே, ஆனால் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது, எப்படி கஸ்டமரை ஈஸியாக ரீச் பண்ணுறதுன்னு கேட்டால், அதுவும் ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் ஃபஸ்ட்டு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸை காண்டாக்ட் வச்சுக்கோங்க. அவங்களுக்கு நிறைய காண்டாக்ட்ஸ் கிடைக்கும். அவங்களுக்கு வெட்டிங் ஆர்டர்ஸ் வர்றப்போ கூட அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மினியேச்சர் கிஃப்ட் பண்ணணும்னு ஒரு வேளை விசாரிச்சாங்க அப்படின்னா உங்களை காண்டாக்ட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் மறக்காமல் அந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு ஏதாச்சும் கமிஷன் தரேன்னு பேசிக்கோங்க, கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அப்புறம் அவங்களே சில வெட்டிங் கப்பல்ஸ்க்கு கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சாலும் உங்கள்கிட்ட ஆர்டர்ஸ் தருவாங்க. இது ஃபஸ்ட் ஐடியா. அடுத்ததான் நம்ம முடிஞ்ச அளவு நிறைய டாய் ஷாப், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல எல்லாம் போய் உங்க ப்ராடக்ட்ஸை ஷோ பண்ணி அவங்கள்ட்ட ரெகுலர் பேசிஸ்ல டாய்ஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் மெயின் பிளாட்ஃபார்மே ஆன்லைன் தான். இதுல அமேசான், பிளிப்கார்ட், ஷாப்க்ளூஸ் சைட்ஸ்ல எல்லாம் செல்லர் அக்கௌண்ட் வச்சு சேல் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல உங்க கம்பெனி நேம்ல பேஜ் ஸ்டார்ட் பண்ணி ப்ராடக்ட்ஸும் ஷேர் பண்ணி நீங்க ப்ரமோஷன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஆர்டர்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் நீங்க ஓனர் வெப்சைட்டை யூஸ் பண்ணியும் மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம். இதில் ப்ராஃபிட் டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னா, ஒரு ப்ராடக்ட் மேக் பண்ண 100 ரூபாயிலேருந்து 130 ரூபாய்க்குள்ளே தான் வரும். இதே நம்ம ஒரு ப்ராடக்ட்டை 500 ரூபாயிலேருந்து 700 ரூபாய் வரைக்கும் சேல் பண்ண முடியும். ஆனால் இதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா, 500 ரூபாயிலேருந்து 700 ரூபாய் ப்ராஃபிட் நார்மலாக கிடைக்கும். அதே சமயம் நம்ம ஒரு பர்சனுக்கு ஒரு ஃபோட்டோ யூஸ் பண்ணி டாய்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா 2,000 ரூபாயிலேருந்து 5,000 ரூபாய் வரைக்கும் வாங்கிக்கலாம். கண்டிப்பாக வாங்கிக்குவாங்க. ஆனால் உங்கள் ப்ராடக்ட்ஸ் நல்ல தரமானதாக இருக்கணும், அதுதான் முக்கியம். இதெல்லாம் ஓகே, நான் எப்படி இதை பிரிண்ட் பண்ணுறது, இந்த நான் எப்படி டிசைன் பண்ணுறது, என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும்னு கேள்வி வரும். அதுக்கு ஸ்லாஷ், 3D டின், 3D ஸ்கெட்சப், ஸ்கல்பிரிட்ஸ், பிளெண்டர்னு பல ஃப்ரீ சாஃப்ட்வேர்லாம் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு 3D டிசைன் பண்ண தெரியாது அப்படின்னா ஒர்க்குக்கு ஆள் போட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா 3D டிசைன் பண்ணுற ஷாப்பில் காண்டாக்ட் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு தேவைப்படுறப்ப மட்டும் டிசைன் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க விஷயம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.